வணக்கம் நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஆறாம் வகுப்போடு மட்டும் கிடையாது, 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் தொகுத்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 செட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது செட்டு. நம்ம ஒவ்வொரு செட்லையும் பார்த்திங்கன்னா 20 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 25 கொஷின் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ சொல்கிறது தான், நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. இதோடய ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் படிக்க படிக்க நீங்கள் நான் கொஷின் படிக்க படிக்க நீங்கள் இதோட ஆன்சர் எழுதுங்க. எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ சொல்கிறது தான், உங்களுக்கு ஆல்ஃபா கோச்சிங் சென்டரோட ஆப் இருக்குது. நீங்கள் அதில் டெஸ்ட் வந்துட்டு ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் ரிப்பீட்டடாக எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய ஃப்ரீ டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்துட்டு மினிமம் அமௌண்ட்டுனா 100 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அதை நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் 12 வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 220 வராது கொஷின் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய முதல் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 221, படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன்ஸ், படி கூட்டல் அறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, படி கூட்டல் வரிவு, படிப்பு கூட்டல் வரிவு. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு. என்ன இவ்வளோ மொக்கையெல்லாம் கொஷின் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி பிரித்தெழுதுகவும் வரும். இது நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். ரிப்பீட்டடாக பண்ண பண்ணால் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு கிளியராக இருக்கும், சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 222வது கொஷின். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அறிஞர் அண்ணா, பெரியார், அம்பேத்கர், மகாத்மா காந்தி. 222வது கொஷின் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார், சரிங்களா? பெரியார் தான் வந்துட்டு காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டினார். இப்போ நம்ம எல்லாருமே பாராட்டிட்ருக்கோம் அவரை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 223வது கொஷின். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆன்சர் பாருங்கள், தமிழ்நாடு, சரிங்களா? ஆசியாவிலேயே முதல் பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம சீனாவில் இருக்குன்னு பார்த்தோம் போன வீடியோவில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சரிங்களா? அடுத்தது 224வது கொஷின். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன்ஸ், காமராஜர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், பெரியார். 224வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர், சரிங்களா? அடுத்தது 225வது கொஷின். எங்கு உள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது? எங்கு உள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது? ஆப்ஷன்ஸ், கோயம்புத்தூர், தஞ்சை, விருதுநகர், மதுரை. 225வது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 226வது கொஷின். யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ், விவேகானந்தர், பாரதியார், பெரியார், காமராஜர். 226வது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர். அடுத்துதான் 227வது கொஸ்டின். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன்ஸ், பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி. 227வது கொஷின் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 228வது கொஸ்டின். மேதைகள் என்பதன் பொருள். மேதைகள் என்பதன் பொருள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள், 2 மற்றும் 3. 228வது கொஷின் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர்கள். ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னே அறிவியலாளர்கள் அப்படின்னோனே ஓகே, அவங்களும் வந்து மேதைகள் தான் அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, அறிஞர்கள் தான் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது 229வது கொஸ்டின். பொருந்தாததை காணவும்.
பொருந்தாததை காணவும். ஆப்ஷன்ஸ் பாருங்க, மூதுரை, நல்வெளி, கொன்றைவேந்தன், புதிய ஆத்திச்சூடி. 229வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஆத்திச்சூடி, ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 230வது க்வெஸ்சன், மூத்தோர் கூறும் அறிவுரை எனும் பொருளை குறிக்கும் சொல். மூத்தோர் கூறும் அறிவுரை எனும் பொருளை குறிக்கும் சொல். ஆப்ஷன்ஸ் நல்வழி, கொன்றைவேந்தன், மூதுரை, இவற்றில் எதுவும் இல்லை. 230வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மூதுரை, சரிங்களா. மூத்தோர் கூறும் அறிவுரை எனும் பொருளை குறிக்கும் சொல் மூதுரை, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 231வது க்வெஸ்சன், மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் என்று கூறுவர். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் என்று கூறுவர் என்று கூறியவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பாரதியார், காமராஜர், ஔவையார், பெரியார். 231வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார். அடுத்தது 232வது க்வெஸ்சன், மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ஸ் பாருங்க, 30, 331, 31, 133. 232வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 31. மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளது. அடுத்து 233வது க்வெஸ்சன், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஔவையார், பாரதியார். 233வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்ததான் 234வது க்வெஸ்சன், நெறி எனும் சொல்லின் பொருள். நெறி எனும் சொல்லின் பொருள் ஆப்ஷன்ஸ் பாருங்க, தேன், வழி, வழி, வயல். நெறி அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், வழி, சிறப்புள்ளி வருங்க இல்லையா, அதுதான். அடுத்து 235வது க்வெஸ்சன், நடுவன் அரசு பாரத ரத்னா விருது காமராஜருக்கு எந்த ஆண்டு வழங்கியது? நடுவன் அரசு பாரத ரத்னா விருது காமராஜருக்கு எந்த ஆண்டு வழங்கியது? ஆப்ஷன்ஸ் 1970, 1978, 1976, 1975. 235வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1976. அடுத்துதான் 236வது க்வெஸ்சன், சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் எம்ஜிஆர், பெரியார், காமராஜர், அண்ணா. 236வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர், சரிங்களா. அடுத்தது 237வது க்வெஸ்சன், காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன? காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன? ஆப்ஷன்ஸ் 5000, 6000, 2000, 7000. 237வது க்வெஸ்சன் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 6000 பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தது. அடுத்த 238வது க்வெஸ்சன், தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை? தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை? ஆப்ஷன்ஸ் உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, இவை அனைத்தும். 238வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து, சரிங்களா. அடுத்து 239வது க்வெஸ்சன், தவறானது எது? ஆப்ஷன்ஸ் தொடக்கப்பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல், குறுந்தகடு அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க், மின் நூல் அப்படின்னா இ மேகசின், மின் இதழ் அப்படின்னா இ மேகசின். 239வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மின் நூல் அப்படின்னா இ மேகசின் அப்படிங்கிறது தவறு. மின் இதழ்கள் அப்படின்னா தான் இ மேகசின், சரிங்களா. அடுத்தது 240வது க்வெஸ்சன், கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ் 2-10-2002, 2-10-2000, 2-10-2010, 2-10-2001. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2-10-2000. அடுத்ததான் 241வது க்வெஸ்சன், அறிவு அற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் என்ற திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அறிவு அற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண்
என்ற திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? ஆப்ஷன்ஸ் திருவள்ளுவர், தொல்காப்பியர், அப்துல் கலாம், சிவன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம். அடுத்தது 242வது க்வெஸ்சன். கூற்றுவன், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். கூற்று இரண்டு, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. சரிங்களா, இதனுடைய ஆப்ஷன் பாருங்க. கூற்று ஒன்று மட்டும் சரி, கூற்று இரண்டு மட்டும் சரி, கூற்று இரண்டும் தவறு, கூற்று இரண்டும் சரி. 242வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று இரண்டும் சரி, கூற்று இரண்டும் சரி. அடுத்தது 243வது க்வெஸ்சன், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர். ஆப்ஷன்ஸ் மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, நெல்லை சு முத்து, சிவன். 243வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. அடுத்ததான் 244வது க்வெஸ்சன், நெல்லை சு முத்து பணியாற்றிய விண்வெளி மையத்தில் பொருந்தாதது எது? நெல்லை சு முத்து பணியாற்றிய விண்வெளி மையத்தில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ஸ் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தாவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இவற்றில் எதுவும் இல்லை. 244வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்ததான் 245வது க்வெஸ்சன், எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அணுகுனா நெருங்கு, அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா விலகு. சரிங்களா, ஒன்க்கு வந்துட்டு இ. ரெண்டாவது ஐயம், ஐயம்னா என்னது, இதுக்கு எதிர்ச்சொல். ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு பாருங்க தெளிவு. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கம், ஊக்கத்துடைய எதிர்ச்சொல் என்னது, சோர்வு. ஊக்கத்துடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சோர்வு. அடுத்தது உண்மை, அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பொய்மை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு. அடுத்தது ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிஞ்சுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து தொகுத்து கொடுத்துட்டே இருப்போம். இது போக நமக்கு இலக்கண பாடமும் ஒரு சைடு போயிட்டுருக்குறோங்க இல்லையா, இன்னொன்று இப்போ சைக்காலஜியும் வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சனாக கொடுத்துட்ருக்கோம். டெட் படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.